டிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான அப்டேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் பிஜி டிஆர்பிக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர் நண்பர்கள் உத்யோகமாக தயார் தயாரிச்சுட்ருக்கீங்க இந்த நேரத்தில் நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஆசிரியர் நண்பர்கள்ட்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் ஒரு கேள்வி நிறைய நமக்கு வந்துகிட்ருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாகவும் நான் பதில் கொடுத்துருக்கேன் பட் பொதுவாக இந்த ஒரு பதிலை கொடுத்துட்டால் மிக தெளிவாக உங்களுக்கு என்ன செய்யலாம்னு புரியுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்

ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் சொல்லப்பட்டு அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது நடைபெற இருக்கின்ற பிஜி டிஆர்பிக்கு அந்த அரசாணை பொருந்துமா அந்த குறிப்பிட்ட வயதை கடந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த தேர்வுக்கு தகுதியானவர்களாக எழுத முடியுமா ஏஜ் லிமிட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம சேனலில் நிறைய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஷின் செய்யப்பட்டது எனக்கு கற்றுக்கிட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அது அந்த குறிப்பிட்ட தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனம் அதிகாரம் படைத்த நிறுவனமான டிஆர்பியிலேருந்து அதுக்கான சரியான விவரம் தெளிவு கிடைத்த பின்னர் தான் நம்ம அது ஒரு உங்களுக்கு சொல்ல முடியும் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணது இது பொருந்துமா பொருந்தாதா ஆக்சுவலாக அவங்க சொல்கிற விதி என்னென்னாக்கா அரசாணை என்ன சொல்லுதுன்னா இந்த அரசாணை வெளியிடப்பட்ட தேதிக்கு பிறகு வருகின்ற எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் எல்லா அரசு பணிக்கான அறிவிப்புகளுக்கும் இந்த அரசாணை பொருந்தும் அந்த அந்த வயது தளர்வு உண்டு அப்படிங்கிறது தான் இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் டிஆர்பி பிஜி எக்ஸாமுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட தேதி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட் அந்த ஜியோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஜியோ வெளியிடப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்ட தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக இந்த ஒரு மூணு மூணு நாட்கள் நாலு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தான் ஜியோ ரிலீஸ் ஆகிருக்கு ஜியோ படி ஆஃப்டர் ஜியோ டேட் தான் அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டிஆர்பிலேருந்து நமக்கு இப்போ அந்த தெளிவு கொடுத்துட்டாங்க அவங்க இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்கிற வகையில் டிஆர்பி நிறுவனத்திலேருந்து அதனுடைய தலைவர் நமக்கு மிக தெளிவான பதில் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறோம் அவ்வளோதான் இது தெரியாத சில பேர் அந்த அது மாதிரி பொது ஊடகங்களில் குழப்பம் வந்துட்டு இருந்தது உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி பட் இப்போ அந்த தேர்வு நடத்தக்கூடிய அத்தாரிட்டி யாரோ அவங்க தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னாக்கா தேர்வுக்கான அறிவிப்பாணை வந்த பிறகுதான் அந்த அரசாணை ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான அரசாணை வந்துள்ளது அதனால் தற்போது நடைபெற இருக்கின்ற அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்க பிஜி டிஆர்பிக்கு இந்த அரசாணை பொருந்தாது எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜென்ரல் கோட்டாவுக்கு நாற்பது வயசும் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசுங்கிற அந்த வயதில் எந்த தளர்வும் இல்லை அது இந்த தேர்வுக்கு பொருந்தாது இனி வரக்கூடிய டிஆர்பி அறிவிக்கக்கூடிய தேர்வுகளுக்கு அது பொருந்தும் இது ஆசிரியர்களுக்கு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் அதில் இருக்க தெளிவை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை நான் கொடுக்குறேன் நமக்கு கமெண்ட்ஸும் நிறைய கேட்டிருந்தாங்க அதனால் சொல்கிறேன் எனவே அந்த தேர்வு நடத்தக்கூடிய அதிகார அமைப்பிலேருந்து தெளிவான பதில் நமக்கு கிடைக்கப்பட்டுடுச்சு தற்போது நடைபெறக்கூடிய பிஜி எக்ஸாமுக்கு இந்த வயது வரம்பு தளர்வு பொருந்தாது அதனால் அந்த நாற்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு வயதை கடந்த அது குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்த ஆசிரியர்கள் இந்த தேர்வில் தற்பொழுது எலிஜிபிள் ஆக மாட்டாங்க தேர்வை எழுத முடியாது பட் இனி அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு இந்த வயது வரம்பு பொருந்தும் என்கிற தகவல் நமக்கு தெளிவாக டிஆர்பியிலேருந்து சொ சொல்லப்பட்டிருக்கு எனவே அரசியல் நண்பர்களே உங்களுடைய முயற்சியை கைவிட்டாதீங்க அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு இது பொருந்தும் ஏன்னா ரெண்டு வருஷம் இடைவெளி அதிகப்படுத்திருக்காங்கிறதுனால அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு பொருந்தும் தற்போது தேர்வுக்கு இது பொருந்தாதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்ல வந்த தெளிவான விஷயம் நண்பர்களே இது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய தயாரிப்புகளை சரி பண்ணிங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இருந்தால் உங்களை நண்பர்களுக்கு இது இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ